மாதவிடாய் காலத்தில் உடல் சோர்வடைகிறது அப்படிங்கிறது வாடிக்கையான ஒன்று. அதிலும் ஃப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு டென்ஷன், படபடப்பு, கை வலி, தலைகால் வலி, தலைவலி, கால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகளும் சேர்ந்துக்கும். இது தவிர ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாந்தி, செரிமான கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 நாட்களும் ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த சமயத்தில் ஓய்வு அப்படிங்கிறது மிக அத்தியாவசியமான ஒன்று. ஆனாலும் பெண்களுக்கு ஓய்வுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓய்வுக்கான நேரமே இல்லாமல் பரபரந்தா ஓடிட்டே இருக்காங்க. அதனால் மாதவிடாய் காலத்தில் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவுமே முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பீரியட்ஸின் போது கழிப்பறையை பயன்படுத்துகிறத ஒரு எரிச்சலான விஷயமா நினச்சிட்டு அந்த நாட்களில் தண்ணீர் குடிக்கிறத தவிர்ப்பாங்க. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வயிற்று வலி குறையும். தண்ணீருக்கு பதிலாக ஜூஸ்களையும் குடிக்கலாம். நிறைய தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவுமே அவசியம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ரொம்பவுமே சேர்த்துக்கணும். அந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கால்கள் இழுக்கிறதும் ஒரு மாதிரி கிராம்ப்ஸ் பிடிச்சி அடி வயிற்றில் அதிக வலியாகவும் இருக்கும். அதனால் கால்சியம் நிறைஞ்ச உணவுகளான பால், தயிர், வெண்டைக்காய், பாதாம் இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடணும். ஏதாவது ஒரு கீரை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் படிப்படியாக இந்த பிரச்சனைகள் குறையவும் செய்யும். அதே மாதிரி சாக்லேட் சாப்பிடலாம். நம்ம மகிழ்ச்சியாகவும் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு மூளையில் செரட்டோனின்ங்கிற அமிலச்சுரப்பு கண்டிப்பாக அவசியம். இந்த டார்க் சாக்லேட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றதுனால செரட்டோனின் அதிக அளவு சுரக்குது. அதனால் மாதவிடாயினால் ஏற்படுற டென்ஷன் பதட்டம் குறையிறதுக்கு சாக்லேட் சாப்பிடலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதிக கொழுப்பு இருக்கிற உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். அதிக கொழுப்பு இருக்கிற வெண்ணெய், க்ரீம் இந்த மாதிரி உணவுகள் பெண்களோட ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை தூண்டிடும். அதனால் மாதவிடாய் காலத்தில் அதிக ரத்தப்போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த டைம் வந்துட்டு அதிக கொழுப்புள்ள உணவுகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அப்புறமா ஃபைபர் அதிகமாக இருக்கிற உணவுகளை சேர்த்துக்கணும். மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற செரிமான பிரச்சனையால் நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பிடாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு இனியுமே பாதிப்புகள் அதிகம். அதனால் சாப்பாட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உணவில் பட்டாணி, கோதுமை, ரெட் பீன்ஸ், அவகாடோ அதே மாதிரி கொய்யா, ப்ராக்கோலி இந்த மாதிரி உணவுகளை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி வைட்டமின்ஸை தவிர்க்கக்கூடாது. வைட்டமின் B6 நம்ம உடம்புல ஏற்படுற ஹார்மோன் பிரச்சனைகளை சரி செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இந்த ஃப்ரீ மென்ட்ரல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பாதிப்பு வந்துட்டு ரொம்பவுமே குறையும். வைட்டமின் டி எலும்புகளை வலுவாக்குது. மிகவும் முக்கியமாக மாதவிடாய்க்கு முன்பு இந்த வைட்டமின் சத்துக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற ஆரஞ்சு, நட்ஸ் வகைகள், வாழைப்பழம், மீன், தர்பூசணி, கீரை இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வலி இல்லாத மாதவிடாய் அப்படிங்கிறது நம்மளுக்கும் சாத்தியமே. அதே மாதிரி ரொம்ப ப்ரெஷராக, ரொம்ப அந்த டைம் டென்ஷனாக இருக்கிறவங்க கொஞ்சம் மற்ற நாட்களில் மூச்சு பயிற்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது என்னென்னா நம்ம மாதவிடாய் காலங்களில் வர்ற படபடப்பை கொஞ்சமாவது தவிர்க்க முடியும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.